அருளால் உலகை அனந்தபடி அன்பர்படி கருமறந்து இதை
என் வாடையிலே திரிப்போம். சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியர் அணைக்கப்பட்டு ஆறு உருவமும் ஓர் உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலையை பெற்று தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூரபதமனை அடக்கி ஒரு மாதிரி சேவலாகவும் மறுமாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த ஆறு மகனை வணங்குவதற்கு முன்னால் யாரை வணங்க வேண்டும்? அதற்காக எனக்கு பாடலாம் மாற்றி பாடலாம் கோலமிட்டியம் ராஜகாண்டியம் பாடக தாயம் Thank you.
கை தட்டாத உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். சிந்தனையில் இருக்க யோசனையில் இருக்க என்ன யோசனை தட்டுவோமா வேண்டாமா? என் தந்தைவின் நம்பி தலைவன் தான் பேர் நங்கை மோகினி. அவர்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாளொரு மேனியும் பொழுதுல மன்னமாக வளர்ந்து வரும் நான் யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? Thank you.
நன்றி நன்றி. இந்த முருகனுக்காகவே பிறந்து இந்த முருகனுக்காகவே வளர்ந்து அவர் வருவார் வருவார் என்று பவி மீது விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். நல்லதையே பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனுடைய திருநாமத்தை தான் சொல்ல வேண்டும். நல்லதையே நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனை தானே நினைக்க வேண்டும். எப்படி
அனைவருக்கு நன்றி, நன்றிகளான வணக்கம். ஆமா, ஏன்னா கைதட்டு என்பது தன்னை மீறி வருவது. யார் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு பிள்ளைய பொண்ணைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம் அப்படின்னா, அந்த பையன் எங்க உட்கார்ந்தா நல்லா படிப்பான் தெரியுமா? நல்லா படிக்கிற பையனுக்கு பக்கத்துல உட்கார்ந்தாதான் அவனோட சேர்ந்து இவனும் படிப்பான். படிக்காத பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனோட சேர்ந்து இவனும் விளையாட ஆரம்பிச்சிருவேன். அது மாதிரி நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணணும்? இப்படி கலைகளை ரசிக்கும் பொழுது நல்ல சிரிச்ச முகத்தோட கைதட்டி உற்சாகமா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க பக்கத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த உற்சாகம் வரும். ஆமா, சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிரிய பாக்குற மாதிரியே ஒருன்னு அப்படியே நம்மளே பாத்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அந்த சோகம் அப்படியே உங்களை தாக்கி, அதை அப்படியே மொத்தமா சேர்ந்து எங்களை தாக்கி, அப்புறம் நாங்க போக வர எங்க போக அமைதியாக ரசிப்பதை நம்ப முடியாது. என்ன ரொம்ப கவனமா இருப்பாங்க, அதுலயும் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுனால உட்கார்ந்து நம்மளும் போக வர இருந்தாங்க. இந்த கண்ணில தோணுது மனம் கங்கரில் ஆடுது. அந்த இந்திரலோகம்
அப்ப உள்ள கல்யாணத்துக்கும் இப்ப உள்ள கல்யாணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே சாப்பாட்டுல கூட. ஏன்னா செத்தவர்களையும் பிழைக்க வைக்கும் சித்தர்கள் பிறந்த தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு. சாதாரண தமிழ்நாடா, செத்தவங்களை கூட சித்த வைத்தியத்தினால பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உள்ள உணவுகள் எல்லாம் எப்படி தெரியுமா? காலையில் இஞ்சி, கடும்பகளில் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் காலையில் எழுந்திருச்ச உடனே இஞ்சி கொஞ்சம் வந்து இந்த டீ சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இஞ்சியை தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நல்லா பசி எடுக்குமா? பசி எடுத்து சாப்பிட்டால் மட்டுமே அது ஆரோக்கியமான உடல். பசி இல்லாம சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஒரு மனிதன் காலையில் எழுந்த உடனே இஞ்சி சேர்த்துக்கணும். கடும்பகையில் சுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மதியான நேரத்துல சாப்பிடும் பொழுது சிறிதளவாவது கொஞ்சம் சுக்கு அதுல நம்ம சேர்த்துக்கணுமா? ஏன் அப்படின்னா அது வந்து செரிமானத்துக்காக. மாலையில் கடுக்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம இரவில் சாப்பிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெந்நீர்ல கடுக்காய் பொடி இருக்குங்களா, அதை எடுத்து கடக்கி ஒரு டம்ளர் நீங்க குடிச்சிட்டு படுத்துறீங்க அப்படின்னா உடம்புல உள்ள கழிவுகள் கூட காலையில வெளியேறியுமா? அப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது சித்தரையுடைய வாக்கு. காலையில் இஞ்சி, கடும்பகளில் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் விருத்தனும் வாழலாமே. மண்டலம் என்பது எத்தனை? 48 நாள். இந்த 48 நாள் ஒரு மனிதன் விடாமல் இதை சாப்பிட்டு வரும் பொழுது விருத்தன் கூட, விருத்தன்னா யாரு? கம்பு ஓடி நடக்கிற கிழவன். அந்த கிழவன் கூட இனிமே எதுக்குப்பா இந்த கம்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு தெம்போட நடந்து போவார். அப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இப்ப நம்ம உணவுகளே வேறையா மாறி போச்சு. ஆமா, அப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டீங்களா, இந்தாங்க வெத்தலை பாக்க போடுங்க அப்படின்னு சொல்றது நம்ம தமிழ் பண்பாடு. இப்ப வீட்டுக்கு விருந்தாடி வந்த உடனே என்ன சொல்றா தெரியுமா? சாப்பிட்டீங்களா, முதல்ல இந்தாங்க அந்த சுகர் மாத்திரையை போடுங்க. ஏன்னா இப்ப மாத்திரையை போட்டாதான் அடுத்த வேலை சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு காலகட்டம் போய்கிட்டு இருக்கு இல்லையா. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் அந்த முருகனுடைய வரவுக்காக அவரை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க தெரியுமா? மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னுங்கள். Yeah.
ஒரு மனிதன் பிறந்தோம் இறந்தோம் என்று போய்விடக் கூடாது. அதுக்கு இடையில நாம யாருக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கோம், எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கோம், யாரை பத்தி என்னெல்லாம் இல்லாத கொள்ளாத புறணி எல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு உட்கார்ந்து ஒரு பட்டியல் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே இங்க முடிவு தெரிஞ்சு போயிடும். என்னன்னு தெரியுமா, நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா இல்ல நரகத்துக்கு போவோமா அப்படின்ற விஷயம். ஏன்னா மகாபாரதத்துல கூட அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்டார், கண்ணா எல்லாருமே கொண்டுட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்றீங்க, ஏன் கர்ணனை மட்டும் உன்னால கொல்ல முடியல அப்படின்னு கேட்டாராம். அதுதான் கண்ணன் கூறினார், அப்பா ஒரு மனிதன் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு, கர்ணன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் கொஞ்சமா ஏராளம். அதனாலதான் நான் இறைவனாக இருந்தாலும் நேரடியாக போய் அவனுடைய உயிரை என்னால எடுக்க முடியல, அதனாலதான் மறைமுகமாக சென்று கர்ணா உன்னுடைய உயிரை எனக்கு பிச்சையாக கொடு அப்படின்னு நானே பிச்சையாராண்டா கேட்டேன். ஏன் தெரியுமா, அவன் செய்த தான தர்மங்களுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு அப்படிங்கிறதுனாலதான். அதனாலதான் சொல்வாங்க, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பார்கள். அன்று கண்ணனுடைய உயிரை காப்பாற்றியது கூட அவர் செய்த தான தர்மங்கள் தான். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்கலாம், இந்த உலகத்திலே நான் தான் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், நான் தான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கலாம், இந்த ஊர்ல உள்ள சொந்தங்கள் கூடாம எனக்கு மட்டும்தான் அப்படின்ற பெயரையும் வாங்கியிருக்கலாம். எவ்வளவுதான் நம்ம பேர் வாங்கினாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும், என்ன தெரியுமா, நாம செத்து சுடுகாடு போகும் பொழுது எதுவுமே நம்ம கூட வராது. ஏன்னா காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவெளிக்கே அப்படின்னு பட்டினத்தாருடைய மகன் மருதவாணன் சொன்னதுனாலதான் பட்டினத்தாரே அன்னைக்கு 9 கோடி சொத்தையும் தூக்கி வீசிட்டு போனாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம செத்த சுடுகாடு போகும் பொழுது எது கூட வரும், அந்த சேர்த்து வச்ச காசு பணம் கூட வராது, கோடீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் நம்ம கூட வராது, ஏன் கட்டின பொண்டாட்டி கூட வரமாட்டா, பெத்த புள்ள கூட வராது, இந்த ஊரே நம்மளுக்கு சொந்தங்களாக இருக்கும், இந்த சொந்தங்களும் நம்ம கூட வராது. காரணம், வீடு வரைதான் உறவு, வீதி வரைதான் மனைவி, காடு வரை பிள்ளை, கடமை செய்வதற்காக வருங்க. அப்ப கடைசியில நம்ம கூட யார் வர்றது யோசிச்சு பாருங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசியில அப்ப நம்ம கூட யார் வர்றது தெரியுமா, ரெண்டே ரெண்டுதான், ஒண்ணு நம்ம செஞ்ச பாவமும் புண்ணியம் தான் நம்ம கூட வரும், வேற எதுவும் வராது. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தோம்னா புண்ணியமா நம்ம கூட வரும், இல்ல கெடுதல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து பாவமா நம்ம பின்னாடி வரும். இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே நம்ம கூட வராது. இன்னைக்கு பெத்த பிள்ளை அப்பா அம்மா பாக்குறாங்கன்னா அது வந்து ஒரு கடன், பெத்த கடன் தான். ஏன்னா சிறு பிள்ளையில இருந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு குடும்பம் ஆக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம், இந்த கடனை இந்த ஜென்மத்துல அடைக்க முடியுமா அப்படிங்கறதே சந்தேகம் தான். அது வந்து ஒரு கடன் தான், இது வந்து புண்ணிய கணக்குல சேராது. அப்ப நம்மளுக்குன்னு சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்பு எது தெரியுமா, நம்மள அறியாம ஒரு பெரியவருக்கு, ஒரு முடியாதவருக்கு, ஒரு உதவி பண்ண இப்ப 5 ரூபா இருக்குன்னு வைங்க, 2 ரூபா இருந்தாங்க வச்சுக்கோங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறோம் பாத்தீங்களா, இந்த 2 ரூபா மட்டும்தான் நம்மளுக்கான சேமிப்பு, வேற எதுவுமே இல்லை. வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே நம்ம கூட வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம், யாருக்கும் உபத்திரியம் பண்ண வேண்டாம், அடுத்தவங்களை பத்தி புறணி பேச வேண்டாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தா கூட அதுவே பெரிய செயலா இப்ப உள்ள காலத்துக்கு இல்லையா. அதனால உள்ளுக்குள்ள பெரிய பெரிய திமிங்கிலம் எல்லாம் கிடக்கு, திறமையானவர்கள் அவங்களெல்லாம் வெளியில கொண்டு வரணும், கிட்டத்தட்ட 4000-5000 வரைக்கும் உள்ள கிடக்கு. அதனால அவருக்காக ஒரே ஒரு பாடல்,
Oh,